ஹலோ வணக்கம். எல்லாருக்குமே வந்து தெரியும், சமந்தாவும் நாகசித்தாவும் காதலித்து 10 வருஷமாக காதலித்து கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து பிடிக்காமல் ஒருத்தருக்கொத்தர் வந்து விலகி போயிட்டாங்க. ஆனால் வந்து விவாகரத்து வந்து சட்டப்படி வந்து அவங்க இன்னும் வாங்கலை. ஆனால் அவர் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவர் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவி இருக்கிட்டுருக்கு எல்லா சமூக வலைத்தில. அதை கேட்டு வந்து இவங்க வந்து ட்விட்டர் போட்டிருக்காங்க, நான் வந்து அன்புக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம். அதனால் வந்து எல்லாருமே வந்து வருத்தத்தில் இருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சினிமாலலாம் பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வாங்க கோபம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு வேளை வந்து திரும்ப சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். என்னங்கிறது பொறுத்திருந்து தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு அவங்க வந்து நான் சேர மாட்டேன்னு சொல்லி கல்யாணத்துக்கு எடுத்த புடவையெல்லாம் கூட திரும்பி கொடுத்தது தான் வந்து சமூக வலைத்தளத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன தெரியலை. இன்னும் நம்ம வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்கா, இப்போ வந்து நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கல, அவங்க அம்மாவிட்ட வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து எனக்கு வந்து ஒரு நடிகை வேண்டாம், ஒரு குடும்ப ஃபேமிலி ஃபேலாக நீங்கள் பாருங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எப்போ திருமணம் ஆகும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கடைசி நிமிஷம் வரையும் இருக்கும், சொல்ல முடியாது. கடைசி நிமிஷம் வரையும் வந்து நிறைய பேர் வந்து ஒருவேளை வந்து மனசு மாறி வந்து சண்டை சச்சரவு ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து வருது தான். வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கும்போது அதிக அனுபவிச்சும் அவங்களால தாங்க முடியாது. அதனால் ஒருவேளை வந்து மறுபடியும் சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். நம்ம பொறுத்திருந்து எல்லாமே பார்ப்போம். ஆனால் அவர் வந்து இப்போ சட்டப்படி டைவர்ஸ்னு வாங்கலை, வாங்கினதுக்கு அப்புறம்தான் வந்து அவர் வந்து திருமணம் பண்ணுவார். அதனால் இன்னும் வந்து கொஞ்சம் நாள் ஆகும், பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ.